அஜித் இப்ப அவரோட 61st ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை ஹெச் வினோத்தோட டைரக்ஷன்ல போனி கபூரோட ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ரொசஸ் இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அஜித் அவர் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நல்லா வேர்ல்ட் டூர் போயிட்டு இருந்தாரு. பைக்லயே ரைட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே இன்டர்நெட்ல சம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ரொசஸ்ல அஜித்துமே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே சென்னையில தான் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய அப்டேட் நம்ம கிட்ட இருந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஷூட்டிங் ப்ராசஸ்ல இருந்து ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு. அந்த வீடியோ இப்போ இன்டர்நெட்ல சம ட்ரெண்டிங் அண்ட் வைரலா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரி வலிமை படம் பண்ணும் போது வலிமை படத்துல வர ஹைவே ஷூட்டிங்ஸோட வீடியோஸ் எல்லாமே லீக் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோ சீன்ஸ் வந்தது மட்டும் இல்லாம அந்த ஃபைட் சீன் தான் மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய அளவுல எதிர்பார்த்து தியேட்டர்ஸ்ல ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்பவும் அதே மாதிரி ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் ஆன வீடியோ தான் வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோ இப்போ இன்டர்நெட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த நிறைய ஆடியன்ஸும் அந்த இடத்துல இருந்து நிறைய வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குன்னே சொல்ல முடியும். இந்த படத்தில் அஜித்தோட இணைந்து சமுத்திரகனி, மஞ்சு வாரியர், வீரான் இப்படி நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி வரப்போற மற்ற அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இதில் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே உடனே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம சினி கிளஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.